தமிழ் இலக்கணத்தில் அணி என்பது ஒரு தனி இடம் பெறுகிறது. அணி என்ற சொல்லுக்கு அழகு என்று பொருள். செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெறச் செய்வது அணி ஆகும். அணிகளுள் ஓமை அணி ஓமை அணியை தற்போது காண்போம். பண்பும் தொழிலும் பயனும் என்று வெற்றின் ஒன்றும் பலவும் பொருளோடு பொருள் புணர்த்து ஒப்புமை தோன்ற செப்புவது ஓமை என்று தண்டி அலங்காரம் இலக்கணம் கற்பிக்கிறது. உவமை உவம் வந்து உவம உருபு வெளிப்பட வருவதை உவமை அணி என்று நாம் கூறுகிறோம். உவம உருபுகள் நாம் அறிந்தவையே போல புறைய ஒப்ப உரள மான கடுப்ப ஏய ஏய்ப்ப நேர நிகர அன்ன இன்ன இன்னும் பிற. எடுத்துக்காட்டாக மயில் போல ஆடினால் மயில் உவமை, ஆடினால் உவமேயம், போல என்பது உவம உருபு. மீன் போன்ற கண்கள், மீன் உவமை, கண்கள் உவமேயம், போன்ற என்பது உவம உருபு. நம் குறட்பாவில் கூட அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்பதை எடுத்துக்காட்டாக கொள்ளலாம். அகழ்வாரை தாங்கும் நிலம் உவமை, தம்மை இகழ்வார் பொறுத்தல் உவமேயம், போல என்பது உவம உருபு. நன்றி.